வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்? வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தில் பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம் தான் பண்ணணும். இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்புல பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான். மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்ஷன்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்ஸின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும், அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்ஸின் வேற சில உயிரினங்கள்லையும் உண்டு, இப்போ எலிகளில் கூட இது இருக்குது. அதனால எலிகளை வச்சு இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்புல ஆரக்ஸினை செலுத்தி பார்த்தாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான். சில எலிகளின் மூளையில் இந்த ஆரக்ஸின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்கிறாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? அதெல்லாம் சாப்பாட்டை கண்டா முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா? இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்ஸின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்ஸின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல், அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார், என்னன்னு கவனிச்சு பாருங்க அப்படின்னாங்களாம். எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். ஒரு வாரமா அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளா ஏன் சும்மா இருந்தீங்க? ஆரம்பத்திலேயே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாராம் டாக்டர். அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழும் போதே செத்து போகிறது? இப்போ வரவேற்புறையிலேயே செத்து போகிறத பற்றி தான் நமச்சிவாயம் பேசினார். ஆரம்பத்திலே இப்படி பேசுகிறாரேன்னு எனக்கு பயமாக இருந்தது. செத்து போகிறது நாமெல்லாம் எப்போ செத்து போகிறது என்ன ஏதுங்கிறது மாதிரி அது இப்போ இப்படி இந்த ஞாபகத்தை படுத்துறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது அதுதான் அந்த சமாதி நிலைங்கிறது, அதுதான் வாழும் போதே செத்து போகிற நிலை. அது எப்படி வாழும்போதே செத்து போகிறதுன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு கிளி வளர்த்தான். ஆப்பிரிக்காவுக்கு போய் ஒரு கிளி பிடிச்சிட்டு வந்தான். ஒருத்தன் ஆப்பிரிக்காவுக்கு போனப்ப ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்து கூண்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். வேளா வேலைக்கு சாப்பாடு தண்ணிலாம் போட்டுக்கிட்டுருக்கான். அந்த கிளி கூண்டுக்குள்ளே வளருது. கொஞ்ச நாள் கழித்து அந்த வளர்க்குறவன் மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு போக போகிறான். அப்போ இவன் கேட்டான் அந்த கிளிகிட்ட, கிளியே நான் நீ பிறந்த ஊருக்கு நான் போகிறேன், உன் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது சேதி இருந்தால் சொல்லு, நான் சொல்லிவிட்டு வரேன் அப்படின்ட்டுருக்கான். அந்த உள்ளே இருக்கிற கிளி, நீ தான் வேலை வேலைக்கு சாப்பாடு போடுறேன், ஏதோ கூண்டுக்குள்ளே எங்காலம் ஓடிக்கிட்டுருக்கு, அது சொல்லிட்டு வா அப்படின்ட்டுருக்கு. இவன் நேராக போனான் ஆப்பிரிக்காவுக்கு, போனான் வேறு காரியமாக போனான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டில் போய் ஒரு ஒரு கிளி மரமாக பார்த்து சொல்லிகிட்ருக்கிறான். பார்த்தா எல்லாம் ஒன்றும் கவனிக்கல, ஒரே ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துருந்தது ஜோடி இல்லாமல். அதுக்கிட்ட போய் சொன்னான், உன் ஜோடி கிளியை அங்கே கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன்ட்டுருக்கான். உடனே அந்த கிளி என்ன பண்ணிச்சு, பொல பொலன்னு அப்படியே கண்ணீர் விட்டுதான், கண்ணீர் விட்டு சுருண்டு கீழே விழுந்து செத்து போச்சு. ஐயோ, அனாவசியமாக இதை சொல்லி இந்த உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கிறான். இந்தியாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த கூண்டு கிளிகிட்ட போய் சொன்னானா,
கிளியே இது மாதிரி உன் சொந்தக்கார கிளிகிட்ட உன் ஜோடி கிளிகிட்ட சொன்னேன் இது மாதிரி கூண்டுக்குள்ள இருக்குன்னு, உடனே பொல பொலன்னு கண்ணீர் விட்டது, அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறான். சொன்ன உடனே இது என்ன பண்ணுச்சு, இதுவும் கூண்டுக்குள்ளேயே பொல பொலன்னு கண்ணீர் விட்டு சுருண்டு விழுந்து செத்து போச்சு கூண்டுக்குள்ளேயே, அனாவசியமா ரெண்டு உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அப்புறம் கூண்டை திறந்து இனிமே இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, எடுத்து தூக்கி எறிஞ்சான். தூக்கி எறிஞ்சா படப்படன்னு ரெக்கை அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டது மரத்துல, அது சாவல. அங்க போய் உட்காந்துக்கிட்டு சொல்லிச்சான், இந்த கூண்டுக்குள்ளே இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத ஓம் மூலமா என் ஜோடி கிளி செய்தி சொல்லி அனுப்பிச்சது, அதுவும் அங்க சாவல, அதுவும் அங்க சாவல, கூண்டுக்குள்ளே இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி. என்ன வழின்னா வாழும் போதே செத்து போக கற்றுக்கொள், நீ கூண்டுக்குள்ளிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அந்த கிளி வாழும் போதே செத்து போனது இந்த கூண்டுக்குள்ள, இப்போ செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தலைகளிலிருந்து விடுபடுறது, நம்முடைய தலைகளிலிருந்து விடுபடுறதுக்கு அந்த வாழும் போதே செத்து போகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அவங்க சமாதி நிலைன்னெலாம் பெருசாக சொல்றது. அப்படி அந்த நுணுக்கத்தை தான் நமக்கு ஆன்மீகம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மனிதனுடைய வாழ்க்கையே கழிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தில் முடிய வேண்டும் அப்படிமா. கழிப்பு மகிழ்வு ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த இது. கழிப்புன்னு ஒன்று நம்ம அப்படின்னா கழிப்புன்னா என்னன்னா, இப்போ ஒரு 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 காப்பியை கொடுக்குறாங்க, ஒரு காப்பி கொண்டாந்து வச்சாங்க, நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்ட அதே காப்பியை இன்னொருத்தரும் சாப்பிட முடியாது. இப்போ இங்கே ஒரு ஸ்வீட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு ஜாங்கிரி வைக்கிறாங்க ஒரு தட்டில், நான் எடுத்து சாப்பிட்டுறேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு இனிப்பாக இருக்குது. நான் சாப்பிட்ட அதே ஜாங்கிரியை இவர் டாக்டரும் சாப்பிட முடியாது, அவருக்கு வேற ஒரு ஜாங்கிரி வேணால் கொடுக்கலாம், இதையே சாப்பிட முடியாது. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த சட்டையை இதே நேரத்தில் இன்னொருத்தரும் போட்டுக்க முடியாது. இதுதான் கழிப்புக்கு இலக்கணம். கழிப்புங்கிறது என்னென்னா எனக்கு மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கும், அது அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. மகிழ்வுங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு பாட்டு அருமையாக பாடிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி கச்சேரி, அது என் காதில் விழுந்ததுனால உங்கள் காதில் விழாமல் போயிட்டுதா, ஒருத்தர் காதில் விழறதுனால இன்னொருக்கு உபயோகப்படாமல் ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது, இதுதான் மகிழ்வுங்கிறது. இது ரெண்டுக்குமே ஒரு எல்லை உண்டான், கழிப்புங்கிறதுக்கும் மகிழ்வுங்கிறதுக்கும் எல்லை உண்டு. எப்படின்னா ஒரு ஜாங்கிரி வச்சா எனக்கு இனிப்பாக இருக்குது, இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இப்படி 115 ஜாங்கிரி வைக்கிறீங்க, 116வது ஜாங்கிரி வைக்கும்பொழுது வைக்கிறவனா அடிக்கலாமான்னு தோணும், அதாவது ஒரு வெறுப்பு வந்துடுது பாருங்க. அதுதான் கழிப்புனுடைய இலக்கணம். கழிப்புங்கிறது ஒரு எல்லை தான், அதுக்கு மேலே அது கோபமாக மாறும் எரிச்சலாக மாறும். மகிழ்வுங்கிறது அப்படி தான். இப்போ இந்த பாட்டு பாடினாரு, திருப்பி திருப்பி அதே பாட்டை பாடிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க, முதல் தடவை நல்லா இருக்கு கை தட்டுவோம், திருப்பி திருப்பி பாடி 20-30 தடவை அதே பாடினாருன்னா மெதுவாக தூக்கி கொண்டு போய் வெளியில் விட்டுலாமான்னு தோணும். அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு, மகிழ்வுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா ஆன்மா சம்பந்தப்பட்டது, அதுக்கு எல்லையே கிடையாது. அது எப்படி ஆனந்தத்தை அடையிறது என்னன்னா, விவேகானந்தர் சொன்னது தான், அடுத்தவங்களுக்கு உதவுங்கள். இப்போ ஒருத்த வந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல சார், எனக்கு என்ன காரணம்னு புரியல, நீங்கள் தான் வழி சொல்லணும்னு ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு இது மாதிரி சாமி மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டிருக்கான். அந்த ஆசிரமத்தில் பெரியவர் என்ன சொன்னார், நான் உனக்கு உன் நிம்மதிக்கு வழி வேணுமா உனக்கு, நான் சொல்கிறேன் வா இங்கே படு ராத்திரிக்கு இங்கே தங்கிடு, காலையில் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ராத்திரி சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு பாயை போட்டு தலைவாணி கொடுத்து படுத்துக்கடா அப்படின்னு படுக்க வச்சுட்டார். நிம்மதியாக படுத்துவோனா, ஏன்னா நல்ல சாப்பாடு போட்டு நல்லா காற்று படுத்து வாங்கிட்டான். காலையில் இவர் வந்து வந்தார், சாமியார் வந்தார், இவன் படுத்துவோனா தட்டி எழுப்பினாரே எழுந்துடுறான், எழுந்திரிச்சான். என்னென்ன ராத்திரி பூரா நிம்மதியாக படுத்துவோனியா, நிம்மதியாக தூங்கினேன் சாமி அப்படின்றான். அந்த தலைவாணியை தூக்கு அப்படின்னா, தலைவாணி எடுத்தால் ஒரு நல்ல பாம்பு அப்படியே படம் எடுக்குது உள்ளே இருந்து, ராத்திரி பூரா உள்ளே ஒரு நல்ல பாம்பு அப்படி படத்தை கொத்தா வருது, அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். அப்போ இவர் இந்த சாமியார் சிரிச்சுட்டு சொன்னாராம், ராத்திரி பூரா அந்த நல்ல பாம்பு உன் தலையனுக்கு அடியில் தான் இருந்தது, நான் தான் கொண்டாந்து வச்சேன், ராத்திரிக்கு பூரா உன் தலைக்கு அடியிலேயே ஒரு நல்ல பாம்பை வச்சுக்கிட்டு உன்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிருக்காரு. நிம்மதியாக தூங்கினேங்கிற, ஆனால் உன் தலைக்கு ஒரு அடி பக்கத்துலேயே நல்ல பாம்பு இருக்குது, எப்படி நிம்மதி உனக்கு கிடைச்சிது அப்படின்னு, அது இருந்தது எனக்கு தெரியாது, என் மனசு வந்து அதுலேருந்து விலகி இருந்தது அதனால் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்றான். அப்போ தான் அவர் சொன்னார், அவனுடைய மனது எது எதுலேருந்து விலகி இருக்கிறதோ அது அதுலேருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும், அதனால் அந்த மனதை விலகி இருக்கிற கலையை கற்றுக்கொள். அந்த அது இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னால் தூங்கிருக்க முடியாது, பாம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு வார்த்தை நீ தூங்கியிருக்க மாட்டேன், அந்த நுணுக்கத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த நமக்கு முன்னோர்கள்லாம் அதை சொல்கிறாங்க.
விதி மதியெல்லாம் இவர் வந்து எந்த விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறதா விவேகானந்தருடைய கருத்து. நான் வந்து துணிச்சலாயிரு விதியாவது உண்டாவது மதியால் எல்லாம் வெல்லலாம். வாழ்க்கையில் நமக்கு விதி மதிங்கிறது ரெண்டு கலந்தான் வந்துகிட்டு இருக்கு. அதில் என்ன முக்கியம்னா நமக்கு புரிஞ்சுக்கிறாப்புல அதை சொல்லணும்னா எதை சந்திக்கிறோமோ அது விதி, எப்படி சந்திக்கிறோமோ அது மதி. இதுதான் அந்த சந்தர்ப்பம்ங்கிறது நாம சந்திக்கிறோம், எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வருது, எதை சந்திக்கிறோமோ அதுக்கு பேர் விதி. அதை எப்படி நாம் எதிர்கொள்ளுகிறோம் சந்திக்கிறோங்கிறது மதி. அந்த மதி சாமர்த்தியமாக இருந்ததுன்னா விதியை வெல்ல முடியுங்கிறது தான் விவேகானந்தருடைய கருத்து. அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. அந்த அதில் தான் அந்த சமாதி நிலைங்கிறது ஒரு பெரிய ஆன்மீகத்தில் அவங்க பெருசாக சொல்கிறாங்க. அது 14 வயசுலேயே விவேகானந்தருக்கு வந்துட்டதுன்னு சொல்லி குறிப்புகள் சொல்லுது. அது அவங்க அவங்க அப்பா ஏதோ ராய்ப்பூரில் இருந்தாராம் விவேகானந்தருடைய அப்பா, அதாவது அப்பா நரேந்திரன் பேர். இவங்க அம்மாவோட ஒரு மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாராம். அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம் மாட்டு வண்டியில் போகணும். அப்படி போகும்பொழுது ஒரு காட்டுப்பாதை போயிட்டு இருக்கும்போது பெரிய காட்டுப்பாதை, ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மலை சிகரம், உயரம் ஆகாயத்தை தொடர்றது மாதிரி ரெண்டு சிகரங்கள், அது ரெண்டு மலை நெருங்கி இருக்கு. அதில் வந்து அந்த தேன் கூடு கட்டியிருக்கு, ரெண்டு மலையை இணைச்சி பெரிய தேன் கூடு கட்டியிருக்குது. இந்த இயற்கையினுடைய வினோதத்தை பார்த்து இவர் என்னமோ அதிசயத்தை ஒரு பரவச நிலைக்கு போயிட்டாராம் விவேகானந்தர் 14 வயசில். அதுதான் அவர் முதல்ல அவருடைய நிலை. அதை வந்து சமாதி நிலைன்னே சொல்லி பின்னாடி எல்லாரும் அதை குறிப்புல அதை சொல்கிறாங்க. சமாதி நிலைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பெரியவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப காலம் கழித்து ஏற்படுறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்டையே அவருடைய படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சாராம். ராமகிருஷ்ணர் படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சி அவர்கிட்டே கொண்டு போய் காட்டியிருக்கார். ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி அவர்கிட்டே கொண்டு போய் படத்தை காட்டியிருக்கார் ஓவியர். இவர் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அது தொட்டு கும்பிட்டாராம். நல்லா இருக்கு சொல்லு, தொட்டு கும்பிட்டுருக்காரு. இவருக்கு ஆச்சரியம் எல்லாருக்கும், என்ன இது உங்கள் படத்தையே தொட்டு கும்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இது என்னுடைய படமாக இருந்தால் நான் தொட்டு கும்பிட்டுருக்க மாட்டேன், நீ வந்து என்னுடைய சமாதி நிலையை படமாக வரைஞ்சிருக்கிற, என்னுடைய சமாதி நிலையை நீ படமாக வரைந்திருக்கிறாய், அது வந்து உயர்ந்த நிலை, அது நாம் வணங்க வேண்டியது, அதனால தான் தொட்டு கும்பிட்டேன் அப்படின்பாங்க. அந்த சமாதிங்கிறது ஒரு பெரிய நிலை, அது வந்து அஷ்டாங்க யோகத்தில் சொல்லுவாங்க. சரி, அந்த அந்த இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு சொல்லுவாங்க 8 நிலை. அது எப்படின்னா ஒரு ஒரு ஆமை வந்து ஏதாவது ஒரு ஆபத்துன்னா 4 கால் தலையை உள்ற இழுத்துக்குதுல்ல, அது மாதிரி 5 புலன்களையும் நாம் உள்ற இழுத்துக்கிறது, உள்ற ஒடுக்க தெரியணும். ஆங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் பாடுறார். தூங்காமல் தூங்குவதுங்கிறது தான் சமாதி நிலை. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், அது ஆங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டறுத்து அப்படின்னா 5 புலன்கள் இருக்குல்ல அதில் சுட்டு அறுக்கணுமா, அதாவது இப்போ இந்த கேன்சருக்கெல்லாம் தீச்சு விட்டுறாங்கல்ல, வெறுமனை அடக்கிறது இல்லை, சுட்டு அறுத்து அந்த 5 புலன்களையும் ஆமை மாதிரி உள்ள அடக்கிக்கிட்டு தலையை இழுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் அந்த அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம்னு பேர். அந்த உள்ள அடக்கின 5 புலன்களையும் ஒரே எண்ணத்தை நோக்கி ஒரே புள்ளியை நோக்கி செலுத்துவதற்குல அதுக்கு தாரணைன்னு பேர். அந்த ஒரு புள்ளியிலேயே நிலைச்சிருக்க வைக்கிறது இருக்குல்ல அதுக்கு தியானம்னு பேர். அதையும் கடந்து போறது சமாதி. இதுதான் அவங்க சொல்றது சமாதி நிலைங்கிறது. அது வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவம். இப்போ ஒரு ஒரு பெரிய வேலைக்காரன், ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வீட்டில் வேலைக்காரன், அவர் வந்து ஒரு கோயிலில் பூஜை பண்ணணும், நாளைக்கு ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வாடான்னு அந்த வேலைக்காரன்ட்ட சொல்கிறார். வாழைத்தார் பூஜை பண்ணுறதுக்கு சாமிக்கு, இவன் அந்த ஏழை வேலைக்காரன் போய் கடையில் ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வந்திருக்கான். வரும்பொழுது அவன் வீட்டு வழியாக வந்திருக்கான், குடிசை வழியாக. வீட்டில் குழந்தை கத்திக்கிட்டு இருக்கான், அவன் குழந்தை வாழ் வாழ்ந்து கற்று பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. உள்ளே போய் பார்த்தா பொண்ணு இல்லை, பசி தாங்காமல் குழந்தை கத்துது. இவன் என்ன பண்ணால், சரி ஒரு தார் இருக்குது, இதில் ஒரு பழத்தை பிச்சு கொடுத்தா அதில் என்ன குறைஞ்சிட போகுதுன்னு சொல்லி ஒரு பழத்தை பிச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்தான். பசியோடு அந்த குழந்தை அது சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டுது, நிம்மதியாக பசி போச்சு. இவன் மெதுவாக கொண்டு போய் தெரியாமல் கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். மறுநாள் பூஜையில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அவ்வளவு பழமும் அழுகிருக்கு தார் பூரா. உடனே அவருக்கு சந்தேகம் வந்துட்டுது, ஏதோ தப்பு நடந்து போச்சு, தெய்வ குத்தம் நடந்துட்டுது, இது என்னடா பண்ண நேற்றுன்னு சொல்லி கேட்டால் இவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். நான் வரும்பொழுது குழந்தை பசியோட கத்திக்கிட்டு இருந்தது, என் பிள்ளை ஒரு பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் அவருக்கு கோபம் வந்துடுது, அடிச்சுட்டார். அப்படியே இருந்தாலும் வேற பழமாவது வாங்கி கொடுத்துருக்கலாம், சாமிக்குன்னு வாங்கிட்டு வந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்தேடா உனக்கு புத்தி இருக்கான்னு திட்டினாரான்.
சரி என்ன பண்ணது போய் மன்னிப்பு கேட்டார் அப்புறம் சாமிகிட்ட, சுவாமி கடவுளே என்னை மன்னிச்சுங்க, உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டான், இது எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு. அப்போ அந்த கடவுள் சொன்னாராம், அப்படி இல்லைப்பா, நீ வாங்கிட்டு வந்த ஒரு தார் பழத்தில் நல்ல பழம் ஒன்றே ஒன்று தான், அதை நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். நேற்று கொண்டு போய் இந்த குழந்தை வாயில் வச்சிருக்கிறான் பாருங்க, அது அந்த கடவுள் வாயில் வச்சது மாதிரி, நேற்றே நான் சாப்பிட்டுட்டேன் அந்த நல்ல பழத்தை, மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத பழம்னு சொன்னாராம். இதை தான் விவேகானந்தர் சொல்றாரு, நீ வந்து கடவுளுக்கு செய்யணும்னா இப்படி ஏழை ஒரு பசியால வாழற குழந்தைக்கு கொண்டு போய் கொடு, அது நேராக கடவுளுக்கு போய் சேர்ந்துடும். அது மாதிரி கடவுள் நமக்கு உதவி பண்ணாலும் மனுஷ உருவம் தான், நாம அதுக்கு பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும், ஒரு ஏழைக்கு உதவி செய்யறது இல்லாதவங்களுக்கு கஷ்டம், அப்படித்தான் கடவுளுக்கு போய் சார், கடவுள்கிட்டே போய் நம்ம ஒன்றும் பண்றது இல்லை. இதுதான் அவர்கள் அந்த விவேகானந்தருடைய இது. ஏன்னா அவர் வந்து புற வளர்ச்சியும் அக வளர்ச்சியும் வேணும்னு சொன்னார். சுவாமி மத்தியானம் அங்கே இதில் பூஜையில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தேன், சுவாமி வந்து அக வளர்ச்சி குறைஞ்சி போச்சு, புற வளர்ச்சி தான் நிறையா இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி படுற கஷ்டத்துக்கெல்லாம் அதுதான் காரணம், நம்ம புற வளர்ச்சி அதிகமாக போயிட்டுது, அதனால தான் கஷ்டப்படுறான். பணம் அந்த அந்த நிம்மதிக்கு என்ன வழி அப்படின்னா, மனசை பக்குவப்படுத்துறதுங்கிறது ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. மனம்ங்கிறது ஆன்மீகத்தில் வந்து தோல்விங்கிறது ஒரு பெரிய வெற்றி, தோத்து போகிறதுங்கிறது ஏதோ நம்ம சந்த இதுன்னு வருத்தப்படுற விஷயம் இல்லை. அதாவது புற வளர்ச்சியில் தான் வெற்றிங்கிறது, இந்த வெற்றி ஜெயிக்கிறது சந்தோஷம், அக வளர்ச்சியில் தோத்து போகிறது தான் சந்தோஷம். அது எப்படின்னா, இப்போ ஒரு இப்போ என்ன எடுத்துங்களா, நான் வந்து இப்போ எனக்கு இப்போ அரு இப்போ வந்து என் பேரன் இல்லை குழந்தை பேர பிள்ளையோட விளையாடி நான் தோத்து போகிறேன், ஒரு 5 பேரனோட நான் தினம் விளையாடுறேன், அதில் நான் தோற்று போகிறேன், அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமாக இருக்கு. தோற்று போகிறது தான் உண்மையான சந்தோஷங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 60 ஆயிருக்கு. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையும் அதுதான் சொல்கிறாங்க. மனதுக்கு பிடித்தமானவர்கள்ட்ட விளையாடி தோற்று போகிறதுக்கு பாருங்க, அது ஜெயிக்கிறத விட சந்தோஷமான விஷயம். குழந்தைங்கிறது ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான பெரியவர்களாக கூட இருக்கலாம், மனசுக்கு பிடித்தமானவர்களிடம் விளையாடி தோற்று போவது ஜெயிக்கிறத விட சந்தோஷம். அந்த தோற்று போகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள் மாங்க, அதுதான் ஆன்மீகத்தினுடைய ரகசியம். அது எப்படி தோற்று போகிறதா, இழக்கிறது வந்து 2 இழந்து ஏதாவது இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போது ஒருத்த வந்து ஒரு காய்கறி வாங்கிறதுக்கு 100 பணத்தை எடுத்துகிட்டு போனான் மார்க்கெட்டுக்கு, 100 பணத்தை எடுத்துகிட்டு போகிறான், அவனுக்கு பிடித்தமான காய்கறியை வாங்கினான், வாங்கி பையில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டான், போட்டுக்கிட்டு பையில் பார்க்குறான் பணத்தை காணும், 100 பை ஓட்டை இங்கே விழுந்துட்டு வழியில், ஆசையாக வாங்கின காய்கறியை திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு வெறும் பையோட வரான், ஏன்னா 100 பணம் இங்கே விழுந்துட்டு, போய் அழுதுகிட்டே போகிறான். அன்றைக்கி பூரா அவனுக்கு நிம்மதி இல்லை, ராத்திரியும் தூங்கலை, ஏன் என்னாச்சுன்னு இந்த அம்மா கேட்குது, வீட்டில் எல்லாம் போயிட்டு போ அப்படின்னு சொல்லி படுத்துட்டான், அன்னைக்கு தூக்கமே வரல, 100 அனாசமாக போயிட்டுதேன்னு. அதே போல் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதேமாதிரி 100 போயிட்டுருக்கான் காய்கறி வாங்க ஒரு தடவை, அப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, பசியால் கத்திக்கிட்டு இருக்கு, உடனே இவன் அந்த குழந்தைய 2-3 குழந்தைகள் கத்திக்கிட்டு இருக்கு, அதை அழைச்சிட்டு போய் அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் இந்த 100 பணத்துக்கு இவன் காய்கறி வாங்க போனது, அது சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு இப்பவும் வெறும் பையோடு வர்றான், காய்கறி வாங்க முடியல, வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டான், இப்பவும் வெறும் பையோடு வந்தது, ஏன் இப்பவும் 100 தொலைஞ்சி போச்சா அப்படின்னு கேட்டிருக்கு அந்த அம்மா. அம்மா இப்பவும் போயிட்டு பணம் செலவு பண்ணிட்டு போயிட்டுதுன்றிருக்கான். அப்போ அந்த நடந்த விஷயத்தை சொல்லியிருக்கான். அப்போ அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லித்தான், நீ போன முன்னாடி ஒரு தடவை போனப்பையும் 100 இழந்திருக்க, இப்போ போனப்பையும் 100 இழந்திருக்க, ரெண்டுமே இழப்பு தான். அன்னைக்கு வந்து நீ அன்னைக்கு தூக்கம் கெட்டு போச்சு, உனக்கு தூங்கவே முடியல, அழுதுகிட்டு இருந்த, இன்னைக்கு நீ நிம்மதியாக தூங்குற, இன்னைக்கு என்ன 2 இழப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுதான். அப்போ தான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அப்போ அந்த அம்மாவே சொல்லித்தான், அதாவது பொருள்கள் வந்து நம்ம இழந்து விட்டால் அது துன்பம், நாம் பொருள்களை இழந்து விட்டால் அது இன்பம். அதாவது பொருள் வந்து நம்மை விட்டு விலகி போகுது, இல்லை முதல்ல வந்து பொருள் வந்து இவனை விட்டு விலகி போச்சு, ரெண்டாவது வந்து இவன் பொருளை விட்டு விலகிறதுக்கு தயாராக இருந்தான் விலகினான். இந்த நுணுக்கத்தை தான் ஆன்மீகம் வந்து நமக்கு போதிக்குது, ரெண்டுமே இழப்பு தான். இந்த ரெண்டாவது இழப்பை தான் விவேகானந்தர் வலியுறுத்துறார், இப்படி இழக்கிறதுக்கு தயாராக இருக்கோ அப்படிங்கிறது அவர் சொல்லிக் கொடுக்குற நுணுக்கம் தான். இப்போ ஒரு ரயிலில் போயிட்டுருக்கான் ஒருத்தன், ஒரு ரயிலில் போயிட்டுருக்கும்போது ரொம்ப ஆசையாக அவனுக்கு இந்த செருப்பு விதவிதமாக போட்டுக்கிறதுல ஆசையாக எங்கெங்கயோ தேடி பிடிச்சி ஒரு அவன் எதிர்பார்த்த செருப்பு கிடச்சிட்டுது,
காலணிகள் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு இதுக்காகவே செலவு பண்ணிட்டு போய் ஒரு ஊர்ல வாங்கிட்டு திரும்பி ரயில்ல வந்துகிட்டு இருக்கான். அந்த அழகான அவன் எதிர்பார்த்த காலணிகள் செருப்போட அதை ரொம்ப பெருமையா எதிரில் உட்காந்துருந்தவர்கிட்ட காட்டியிருக்கான். இந்த பார் எங்கேயுமே கிடைக்காது இந்த செருப்பு, இதை நான் போய் இதுக்காக செலவு பண்ணிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் இந்த ஊர்ல அப்படின்னு இப்படி காட்டிட்டு இருக்கும்போது தவறி போய் ஒரு செருப்பு வெளில விழுந்துடுது. ரயில்ல விளையாட்டா காட்டிட்டு இருக்கும்போது தவறி போய் கை தவறி வெளியில விழுந்துடுது. ஒரு சின்ன அதிர்ச்சி, முதல் வினாடி ஒரு அதிர்ச்சி அவனுக்கு, ஏன்னா ஆசையா வாங்கிட்டு வந்த செருப்பு ஒன்று போயிட்டு. உடனே அடுத்த வினாடி என்ன பண்ணா, பக்கத்துல இன்னொரு செருப்பு இருந்ததுல அதையும் தூக்கி வெளில போட்டான். ஏன்டா போட்டான்னா, அது இப்போ இப்போ ஒருத்தனுக்கு ஒரு செருப்பு இருந்தா யாருக்குமே பிரயோஜனப்படாது, எனக்கும் உபயோகப்படாது, உடனே இன்னொன்று போட்டா அதை எடுக்கிறவனுக்கு ரெண்டும் உபயோகப்படும்ல, அதனால தான் தூக்கி போட்டேன்ட்டான். இப்ப அந்த முதல் செருப்பு இழந்தது ஒரு வகை, அது அவனுக்கு அதிர்ச்சியை உண்டு பண்ணிச்சு. ரெண்டாவது செருப்பு இழந்தா பாருங்க, அது அவனுக்கு நிம்மதியை உண்டு பண்ணிச்சு. இதுதான் இந்த ரெண்டு இழப்புக்கும் உள்ள வித்தியாசம். முதல் செருப்பு அது வந்து இவனை விட்டு பிரிந்தது, ரெண்டாவது செருப்பு அதை விட்டு இவன் பிரிஞ்சான். அந்த ரெண்டாவது வகை நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது தான் ஆன்மீகவாதிகள் நமக்கு நுணுக்கமாக சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு தயாராக இருங்கோ, நீங்கள் நிம்மதியை இருக்கிற இடம் அதுதான், நிம்மதியை தேடி எங்கெங்கேயும் அலையாதீங்கன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. மனுஷன் வந்து இன்னைக்கு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல. அது இந்த உள்ள இருக்குங்கிறத இவங்கெல்லாம் பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க, உள்ளதான் இருக்குதுன்னு வெளியில் போய் தேடிக்கிட்டு இருக்காதே அதை அப்படின்னு சொல்லி. அந்த மனசை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார், மனதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்கயோ, மனதை வந்து அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும் அப்படின்னு சொல்லுவார். மனசை புரிஞ்சுங்கோ அது அடங்கிரும், அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அது அலைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மனசு வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்தும் நம்மளை, மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு பையன், நான் வந்து மனசு கட்டுப்படுத்துறது என்ன சார் பெரிய காரியம்னு இந்த காலத்து பையன் ஒருத்தேன், நான் கட்டுப்படுத்துறது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு கிளம்புனான். போய் நேராக அங்கிருந்தா மனசு சிந்தனையெல்லாம் செதறது, நடுக்காட்டில் போய் யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிறேன், மனசை கட்டுப்படுத்த போகிறேன்னு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டான். காட்டில் உட்காந்துட்டு அப்படியே நிற்கிறான், மனசை கட்டுப்படுத்துறான். பார்த்தா ஒரு 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 ஒத்தையடி பாதை, அதில் ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு போயிட்டுருக்கு. அங்கே ஒரு டான்ஸு ஸ்கூல் நடக்குது எங்கேயோ, அந்த வழியாக 8 மணிக்கு காலையில் அது போகுது அந்த ட்ரெஸ்ஸோட. அது வந்து டான்ஸு ஸ்கூல் போல இருக்குது. இது என்னடா இங்கே வந்து காட்டுக்கு வந்தோம், இங்கேயும் நமக்கு தொந்தரவாக இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணால், ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டி விட்டான். இனிமேல் கட்டிட்டு, கண் தானே தொந்தரவாக இருக்கு, இனிமேல் மனசை கட்டுப்படுத்துகிறேன் பார் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில 8 மணிக்கு அது காலில் இருக்கிற சலங்கை சத்தம் கேட்டிருக்கு, ஜல் ஜல்லுன்னு அந்த வழியாக போகிறது. இது ஏதா இதுவும் தொந்தரவாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு துணியை எடுத்தான், காதையும் கட்டி விட்டான். காதையும் எரி கட்டியாச்சு, கண்ணையும் கட்டியாச்சு, இனிமேல் மனசை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு உட்காந்தான். மூணாவது நாள் காலையில 8 மணிக்கு அது தலையில் வச்சிருக்கிற பூ வாசனை அடிச்சிருக்கு 8 மணிக்கு. இது ஏதா இது வேற ரொம்ப இருக்குன்னு மூக்கையும் கட்டி விட்டான், மனசை கட்டுப்படுத்துறேன்னு கண்ணை கட்டினா, காதை கட்டினா, மூக்கையும் கட்டி விட்டான். இனிமேல் ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்கான் மல்ல கட்டிட்டு. நாலாவது நாள் காலையில 8 மணி ஆச்சு, கரெக்டாக 8 மணிக்கு இவன் மனசு நினைச்சுதான் இந்நேரம் போய்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சான். அதை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுக்கு எந்த துணியை வச்சு கட்டுறது, அதுக்கு தான் ஆன்மீகம் என்கிற துணி தான் உங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆன்மீகம் என்கிற துணி தான் உங்களுக்கு, வேற சும்மா இந்த சாதாரண துணியெல்லாம் வச்சு கண்ணை கட்டுறது காதை கட்டுறதுலாம் சரியாக வராது. மனசுங்கிறது அப்படி, மனசை வந்து நிம்மதி குறைவுக்கே காரணம் அதுதான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக உங்கள் மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது இல்லை, அதுக்கு எல்லாம் கிடையாது. அது அதுக்கு வந்து இப்போ ஜாங்கிரி மாதிரி 10-100 சாப்பிட்டேன், இனிமேல் எரிச்சல் வந்துட்டது, நான் வந்து இது வரைக்கும் 100 பேருக்கு உதவி பண்ணிவிட்டேன், 101வது பேருக்கு உதவி செய்கிறதுக்குள்ளே எனக்கு எரிச்சல் வந்துட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க. வர வர அது ஆனந்தம் அதிகமாகிட்டே இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை கழிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தை நோக்கி செல்ல வேண்டும், அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை போக வேண்டிய முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் ஒரு விவேகானந்தர் அதுதான் சொல்கிறார். நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு செய்கிற ஆண்டவனைக்கு உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு செய்கிற உதவி செய்கிற கரங்கள் மேலானவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த இதுதான் அந்த ஆன்மீகம்ங்கிறது அந்த வகையில் தான் சொல்கிறது உண்டு. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது புற வளர்ச்சி அக வளர்ச்சிங்கிறத பற்றி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அக வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்போ ஒரு ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் மொதல் ஆள் ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கான், அவன் தான் ஜெயிக்க போகிறான். அந்த நேரத்தில் பின்னாடி வந்துகிட்டு இருந்த ஒருத்தன் தடுமாறி கல் தடுக்கி கீழே விழுந்துடுறான், குப்புறம் விழுந்துடுறான்.
உடனே அந்த முன்னாடி ஓடனவன் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு விழுந்தவனை தூக்கி கொண்டு போய் ஓரத்தில் நிறுத்தி அவனுக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மூணாவதாக வந்தவன் போய் ஜெயிச்சிட்டான். மூணாவதாக ஓடி வந்தவன் போய் ஜெயிச்சிட்டான். பந்தய பரிசு யாரும் கொடுப்பாங்க, யார் முதல்ல கோட்டை தொட்டாங்களோ அவங்களுக்கு தானே. முதல்ல ஓடினவன் ரெண்டாவது ஆளை தூக்கிட்டு ஒதுங்கி வந்துட்டான். அந்த தலைவர் வந்து பரிசு கொடுத்தாரு. அந்த ஓட்டத்தில் முதல் பந்தயம் வந்தவனுக்கு முதல் பரிசு. இந்த முதல்ல இப்ப சொல்றேனே, இவனுடைய தோல்வி தான் மிகப்பெரிய வெற்றி. இதுதான் ஆன்மீகத்துக்கு அடிப்படை. தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றோம். ஆன்மீகம் வந்து தோல்வியில தான் வெற்றி இருக்கும். புற வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறது தான் சந்தோஷம். அந்த நுணுக்கமான விஷயங்களை தான் ஆன்மீகம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. அதை பத்தி இப்ப நிறைய பேர் இப்பதான் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய இருக்குது. அந்த நேரம் என்ன சொன்னாங்க, 8:25 முடிக்கணும். அதாவது ஆரம்பத்துல கேட்டேன் சாருகிட்ட, எவ்வளவு நேரம் சார் பேசணும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்க 8:30 எழுந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி, அதை அப்படி சொல்லலையே தவிர கொஞ்சம் நாகரிகமா சொன்னார். வேற வார்த்தையில நாங்க வழக்கமா 8:25 முடிச்சிருவோம் சார், 8:30 அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பயமுறுத்தினார். இது இந்த நான் வந்து வழக்கமா அந்த கொஞ்சம் வேடிக்கையா பேசி இருந்தாலும் உங்க இங்க இருக்கிற உங்களுடைய முகத்தையெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய கூட்டமாகவும் முகமாகவும் தெரிஞ்சுது எனக்கு. அதனால தான் என்னுடைய கொஞ்சம் வேற விதமாக போயிட்டேன். இல்லைன்னா கிச்சு கிச்சு மூட்டிகிட்டு இருந்திருக்கலாம். கொஞ்சம் வேடிக்கையாகும். இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்ததும் இந்த இது வந்து ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனசில் தோணத்தினால தான் இது பண்ணோம். அப்படி உங்களையெல்லாம் சந்தித்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆன்மீகம் தான் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு உலகத்துக்கு இன்னைக்கு அது குறைஞ்சி போனதுனால தான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போச்சு, கஷ்டம் வந்துட்டுது எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மை, அந்த கோபம், சினம் தவிர்த்தல். இவங்க தான் வேதாத்திரி மகரிஷி தான் சினம் தவிர்த்தல்னு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன ஒரு தரம் பயிற்சி சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்க இப்போ மெட்ராஸில் ஒரு இடத்துல. நான் சொன்ன பயிற்சிக்கு வேணால் வர சார், பேசுறதுக்கு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீ வந்து மனுஷன் கோபப்படாமல் இருக்கணும். ஆன்மீகத்துக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. அதுக்கு உனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு போ அப்படின்னாங்க. நான் வழக்கம் போல் கதையை தான் சொல்லிட்டு வந்தேன். கோவப்படாமல் இருக்கிறதுன்னா ஒரு பெரிய ஆள் ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஜப்பானுக்கு போக வேண்டிய ஆள். இந்த லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றுற ஒரு தொழிலாளி, அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகிறான். அந்த ஆள் அடிக்க போகிறான், திட்டுறான். பதிலுக்கு அவன் கோபமே படலை. அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான். என்ன கோவம்னு தெரியல. இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்காரு, சினம் தவிர்த்தல் பேராசிரியர். இது என்ன இந்த பெரிய விஷயம், இவ்வளோ அடிக்க போகிறான். அந்த எதிர் பதிலுக்கு அவன் கோபமே படலை. சினம் தவிர்த்தலுக்கு அவன் வந்து நமக்கு பயிற்சி கொடுக்கலாம் போல இருக்குன்னு அவர் நினச்சிட்டாரு. ரொம்ப நேரம் அவர் அடிக்க போனார், திட்டினார், சரி சார் சரி சார் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் எல்லாத்தையும் லக்கேஜெலாம் வாங்கிட்டு போனால் முடிஞ்சுது. அப்புறம் பிளேன் வந்து ஏறி போயிட்டார் பெரிய மனுஷன். அதுக்கப்புறம் இவர் ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார் பேராசிரியர். ஏப்பா காலையிலேருந்து அந்த பெரிய மனுஷன் பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னை அடிக்க வந்தான், திட்டினான், முகத்தில் ஒரு ரியாக்ஷனே கிடையாது, கோபமே படாமல் இருக்கிறது, அது எப்படி உன்னால் முடிஞ்சுது அப்படின்னதுக்கு, இல்லை சார் உனக்கு கோபமே வரலையான்னு கேட்டிருக்காரு அவர். இல்லை சார், மனுஷன் பிறந்தா கோபம் வராமல் இருக்காது சார், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க. உனக்கு கோவம் வந்தது அந்த ஆள் திட்டும் பொழுது, ஆ நல்லா கோவம் வந்தது சார் அப்படின்னா, என்னடா பண்ண அதுக்கு என்ன பண்ண, என் வழியில் டீல் பண்ணுறேன் சார், என்னடா பண்ண அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், அந்த அந்த அவர் வந்து ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜெல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு, மாற்றி ஆற்றி விட்டுருவோம் சார், நமக்கு என்ன இதில் பிரச்சனை, அனாவசியமாக அவன்கிட்ட எதுக்கு சார் நம்ம போய் ஒம்பளக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படின்னா. இதை தான் நான் அவங்க சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாமில் ஒரு தடவை சொல்லிட்டேன் சென்னையில். அதுலேருந்து அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை என்ன அவங்க. அதுக்கப்புறம் நானாக போய் ஒரு தரம் கேட்டேன் ஒரு 5-6 கழிச்சு, அவர் ஏன் சார் சினம் தவிர்த்தல் கூப்பிட்டீங்களே, இந்த வருஷம் நான் மறுபடியும் வரட்டுமா அப்படின்னு. வேணாம் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், அது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் வழியில் போயிட்டுருங்க சார். அப்படி அந்த சினம்ங்கிறது சினம் தவிர்த்தலுக்கு முறையான பயிற்சி கொடுக்குறாங்க அவங்க. அதெல்லாம் ஆன்மீகத்து பண்புகளை வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய இது.